இருக்கிறோம். குறிப்பாக இந்த புயல் காலத்தில் மின்சாரம் எந்த இடத்திலும் தடைபடாமல் மக்களுக்கு உரிய வகையிலே வழங்கப்படுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அனைத்து அலுவலர்களும் தயார் நிலையிலே இருப்பதற்கு தெரிவித்திருக்கிறோம். குறிப்பாக மருத்துவமனைகள், குடிநீர் வழங்கல் வசதி, அதேபோல் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த இடத்திலும் மின்சாரம் அங்கே தடைபடாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையினை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் நம்முடைய மின்சாரத்துறையினுடைய அலுவலர்கள் பணியாளர்கள் அங்கே முறைப்பணியில் அவர்கள் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையங்களிலே நம்முடைய மின்சாரத்துறையினுடைய ஊழியர்கள் அனைவரும் ஒவ்வொரு குழுக்களாக அங்கே அவர்கள் நம்முடைய பொறியாளர்கள் அந்த இடத்துல முறைப்பணியில் இருக்கிறார்கள். அது அணியிலே ஒவ்வொரு இஇ ஆஃபீஸிலும் இருக்கக்கூடிய இடங்களிலும் நம்முடைய பணியாளர்கள் ஒவ்வொரு குழுக்களாக இருந்து தேவைக்கு வேண்டக்கூடிய இடங்களிலே அந்த பணியாளர்கள் ஈடுபடுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்ப்பு என்று சொன்னால் 3 லட்சம் மின்கம்பங்கள் 3 லட்சம் மின்கம்பங்கள் இப்போது தயார் நிலையில் இருக்கிறது. 15,000 கிலோமீட்டருக்கான மின் கம்பிகள் தயாராக இருக்கிறது. 15,500 பேர் நம்முடைய களப்பணியாளர்கள் அனைவரும் தயார் நிலையிலே இப்போது வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக புயல் நம்மை கடந்து செல்லும் சூழ்நிலை வந்தாலும் சரி, கனமழை அல்லது மிகப்பெரும் கனமழை வந்திருந்தாலும் சரி, அது தயார் அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் நமக்குரிய தளவாடங்களாக இருந்தாலும் தேவைப்படக்கூடிய பொருள்களாக இருந்தாலும் களத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் அனைவரும் 24/7 அவர்கள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் கடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக மிக கனமழை பெய்யக்கூடிய திருவள்ளூர் அல்லது சென்னை போன்ற இடங்களிலே இன்னும் கூடுதல் எச்சரிக்கையோடு அவர்கள் இருப்பதற்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மணலி அந்த போன்ற பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, அல்லது கடலோரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பவர் ஸ்டேஷன்ஸாக இருந்தாலும் அங்கேயும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் மின்சார வாரியத்திற்கு தேவையான முழுமையான வாகனங்கள், இப்போ ஜேசிபி கிரேன் போன்றிருக்கக்கூடிய வாகனங்கள், அதேமாதிரி ட்ரீ கட்டர்ஸ் போன்றிருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லா இடத்திலும் வைக்கிறது சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி இந்த பேரிடர் காலங்களிலே நம்முடைய பணியாளர்கள் தங்குவதற்கான உரிய ஏற்பாடுகள் அனைவரும் செய்திருக்கிறோம். எல்லா இடங்களிலுமே சூழ்நிலையிலும் இந்த மழைக்காலத்தையும் புயலையும் எதிர்கொண்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் வந்துவிடாமல் அப்படி மின்தடையே ஏற்படாத வகையிலே முழுமையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். எங்கேயாவது அப்படி ஒரு நின்று வந்தால் உடனடியாக அதை அட்டன் செய்து அவற்றை தீர்த்து உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போது அவற்றையெல்லாம் உடனடியாக பழுது நீக்கம் செய்யப்பட்டு அவை செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே மின்வாரியத்தை பொறுத்தமட்டில் எல்லா வகையிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி இந்த புயலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாம் தயார் நிலையில் உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட்டத்தில் மின்னகத்துக்கு வரக்கூடியதுக்கு தனியாகவே ஆள் போட்டு பார்க்க சொல்லியிருக்கோம். அதுக்கான தனி தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கேருந்து எந்த கால்ஸ் வந்தாலும் உடனடியாக அதை அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக நாங்கள் இப்போ ஆய்வு நடத்தியிருக்கோம். எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராசஸிங் இருக்குன்றக்கூடிய அளவிற்கு அனைவரிடத்தையும் வந்திருக்கோம். எங்கே கூடுதலாக வருது, சென்னை மாநகரத்தையோ இருந்து தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியும் எடுத்துக்கொண்டாலும் எந்த இடத்துல அதிகமாக வருகிறது, என்ன காரணத்தினால் வருகிறது என்பதையும் ஆய்வு செய்து உடனுக்குடனாக அந்த தகவல்களை பெற்று அவற்றை செய்வதற்கான உரிய பணியாளர்களையும் களத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம். தேவைப்பட்ட அதையும் சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே வந்து எல்லா இடங்களில் இருந்துமே நம்ம களப்பணியாளர்கள் கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு திருவள்ளூரில் வந்து புயல் கரையை கிடக்குதுன்னா தேவைப்படக்கூடிய பணியாளர்கள் முற்றமாக நம்ம அங்கே கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய களப்பணியாளர்களுக்கும் கூடுதலாக தேவைப்படக்கூடியவர்களை எல்லா மாவட்டங்களிலிருந்து நம்ம இப்போயே கொண்டு வந்து முன்னெச்சரிக்கையாக கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி டூல்ஸ் அண்ட் டேக்கிள்ஸ் தேவைப்படக்கூடிய உபகரணங்களையும் மெட்டீரியல்ஸ்லையும் அங்கே உடனே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எங்கே அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய வானிலை மையம் சொல்லியிருக்கோ, பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து நாம் பெற்றிருக்கிறோமோ, அதனுடைய அடிப்படையில் எங்கெங்கே நம்முடைய பணியாளர்களை மூவ் பண்ணுவது, அதே போல் எங்கெங்கே நம்ம தேவையான உபகரணங்களை நிலைநிறுத்திக் கொள்வது என்பதையெல்லாம் நாங்கள் முழுமையாக அறிவுரைகள் வழங்கியிருக்கிறோம்.
இந்த இதுல நீங்க கொடுத்துடலாமா? நம்ம தனியாவே கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இடத்தையும் தான் மழை தேங்கி இருக்கோ அல்லது எங்கேயாவது நம்ம இடத்துல வயர் கட்டாய் விழுந்திருக்கோ உடனடியாக நமக்கு தெரிவிக்கலாம். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பாக உயிரிழப்புகள் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். எனவே மழை தேங்கி இருக்கக்கூடிய இடத்துலையும் நம்ம அதை பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அதை செய்வதற்கான உடனே பண்ணுவதற்காக ஒரு 94 இடங்களிலே அதுக்கான தயார் நிலையில வாகனங்களை நாம் அதற்காக வைத்திருக்கோம். தனியாக ஏர்மார்க் இதற்காக தேவைன்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். 60 பேர் வந்துருச்சு, 65 நம்ம கூட்டியிருக்கிறோம். நமக்கு வந்த கால்ஸை உடனடியாக அட்டன் பண்ணுவதற்கு தான் முக்கியம். அதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் கீழ் அளவில் நம்ம செய்திருக்கிறோம். எல்லா இடத்தையும் நாம் தயார் நிலையில் அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்க்குறோம். கரையை கடக்கும்போது வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம எல்லா வகையிலும் தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர், சென்னை போன்ற இடங்களிலே மிக அதிகமான பாதிப்புகள் இருக்குமானால் அதை எதிர்நோக்கக்கூடிய வகையில் நாம் தேவையான உபகரணங்களையோ களப்பணியாளர்களோ எல்லாம் வைத்திருக்கிறோம். தகவல் தொடர்பு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாதிக்கப்படக்கூடாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இமீடியட்டாக நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மருத்துவமனைகள் குடிநீர் வசதியோடு சேர்த்து தகவல் தொடர்பு மையங்களுக்கும் இந்த வசதிகளை, இந்த மின்சார வசதியை உடனடியாக கொடுப்பதற்கு நாம் ப்ரையாரிட்டி பேசிஸ் நாம் முடிவோம். நன்றி சார். முடிச்சு அவங்க வந்து